எல்லோருக்கும் வணக்கம். நான் தீபன் சக்கரவர்த்தி. வெல்கம் டு மை சேனல், இந்த ரியல் எஸ்டேட் ஆண்டர்பிரினர். இந்த சேனலில் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அண்ட் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பற்றின இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வகையில் இந்த வாரம் நான் போட போகிற வீடியோ எது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சம்மர் ரெஸ்பான்ஸு சோலோ ஏஜென்ட் பற்றி. ஸோ இந்த வாரம் நான் பேச போகிறது என்னென்னா, நீங்கள் ஏன் டீம் ஜென்ரேட் பண்ணி இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் ஆகணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கான டீமை கண்டிப்பாக உருவாக்கணும். ஸோ இது நம்பர் ஒன். நீங்கள் உங்கள் டீமை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணலாம், சேல் பண்ணலாம். ஸோ ஒரு சோலோ ஏஜெண்டாக நீங்கள் நிறைய இன்வென்ட்ரி வச்சுக்க சொன்னேன், பட் ஸ்டில் என்ன பண்ண முடியாது, உங்களால் நிறைய சேல்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு டீமாக நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும்தான் நிறைய இன்வென்ட்ரியும் இருக்கணும், நிறைய கஸ்டமர்ஸ் என்ன பண்ணலான்னா நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டீமை ஜென்ரேட் பண்ணுறீங்க, அந்த டீமுக்கு நீங்கள் தான் ஹெட் அப்படின்னு உருவாக்கணும் அப்படின்றது. டீம் ஏன் உருவாக்கணும் அப்படின்றதுல அடுத்த கட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சோலோ ஏஜென்ட்டில் சொல்லியிருந்தேன் ஒரு ட்ராபேக் அப்படின்றது. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா போயிட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ ஒரு சோலோ ஏஜென்ட்டாக இருந்தால் எல்லா வேலையும் நீங்கள் தான் பண்ணணும். ஸோ ஒரு டீமாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இன்னொரு இடத்துல கஸ்டமருக்கு சைட் விசிட் காட்டிட்டு இருந்தாலும் இன்னொரு கஸ்டமர் இன்னொரு லொக்கேஷன் கேட்டாலும் என்ன பண்ணலாம், உங்கள் டீமை அனுப்பி அந்த சைட் விசிட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அது அட் த சேம் டைம் ஒன்றுக்கு மேற்பட்ட கஸ்டமரை நீங்கள் என்ன பண்ணலான்னா, சைட்டை வந்துட்டு காட்டக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்கும்னா, நீங்கள் ஒரு டீமை ஜென்ரேட் பண்ணால் மட்டும்தான் இருக்கும். அடுத்த பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு டீமை அழகாக இன்னும் ஒரு 10 பேர் இருக்காங்களா, அதை 20 பேர் ஆக்குனீங்கன்னா உங்களுக்கு இன்வென்ட்ரிஸும் நிறைய கிடைக்கும், அதே சேம் டைம் நிறைய சேல்ஸ் உங்களால் என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை புதுசாக வர ஏஜென்ட் கிட்ட நீங்கள் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஒரு டீமாக ஜென்ரேட் பண்ணி அந்த டீம் சேல்ஸ் எடுக்கிறது பண்ணிச்சுன்னா, ஒரு பிஸ்னஸ்லையும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா அதிகப்படியான ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ சோலோவாக பண்ணும்போது ஒரே பிஸ்னஸ் நிறைய ப்ராஃபிட், பட் இங்கே மல்டிபிள் பிஸ்னஸ் நிறைய மல்டிபிள் ப்ராஃபிட் அப்படின்ற கான்செப்டில் நீங்கள் போகலாம். சரி, நீங்கள் கேட்டுட்டீங்க, ஸோ டீம் இருக்கிறதுனால ஓகே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஸோ அந்த டீம் வந்து எப்படி வந்து ஜென்ரேட் பண்ணுறது, ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கு உண்மையிலே டீம் வந்து சேருவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக டீம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கான டீமை நீங்கள் என்ன பண்ணிடலாம், உருவாக்கிட முடியும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக பிரிச்சுக்கோங்க. நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் ஆல்ரெடி தெரிஞ்சவங்க, அது ஒரு நெட்வொர்க் நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட்டே தெரியாதவங்க, கம்ப்ளீட் ஃப்ரெஷர். இது ரெண்டாக நீங்கள் பிரிச்சுக்கோங்க. ஏன் இந்த ரெண்டு அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் தெரிஞ்சவங்களை ஏன் வந்து உங்கள் டீமில் நீங்கள் போடணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தெரிஞ்சவங்களை போட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை என்ன பண்ணலாம்னா, நெக்ஸ்ட் மூமெண்ட்லேருந்து என்ன ஆகும், உங்களோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அவங்களுக்கு ப்ராடக்ட் கொடுத்தா மட்டும் போதும், இந்தந்த லொக்கேஷனில் இந்தந்த ப்ராஜெக்ட்லாம் இருக்குன்னு உங்கள் டீமுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்கனாலே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ கஸ்டமர் ஜென்ரேஷனுக்கு போயிடுவாங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க கஸ்டமர்ஸ் வச்சிருந்தாங்கன்னா சைட் விசிட்ஸ் கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சேலை வந்துட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்துட்டு ஆல்ரெடி ரியல் எஸ்டேட் தெரிஞ்ச நபர்களை நீங்கள் உங்கள் டீமில் வச்சுருந்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் ஃப்ரெஷர், ரியல் எஸ்டேட் தெரியாதவங்க ஏன்னா, இப்போ ரியல் எஸ்டேட் தெரிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில கன்ஃபியூஷன்ஸில் இருப்பாங்க, சார் இந்த லொக்கேஷனில் இவ்வளோ தான் சார் ப்ரைஸ் போகுது, இந்த லொக்கேஷனில் இதெல்லாம் கஸ்டமர்ஸ் விரும்ப மாட்டாங்க சார்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிகிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு வேலையே ஆகாது சில டைம். அதனால் ஃப்ரெஷராக நீங்கள் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்கிறது தான், நீ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் விற்றீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ கமிஷன் நான் தரேன் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, அதற்கு அவங்களுக்கு சொல்லியும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கஸ்டமர்ஸை ஜென்ரேட் பண்ணி சைட் விசிட் கொண்டு போயிட்டு சேல் வந்து நிறைய படுத்துறதுக்கான ஒரு விஷயம் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்கள் டீமை நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரியல் எஸ்டேட் தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், இன்னொன்று ரியல் எஸ்டேட்டே தெரியாத ஃப்ரெஷர் என்ன பண்ணுங்கள், உங்கள் டீமில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் டீம் பேலன்ஸ்டாக இருக்கும், உங்களால் நிறைய சேல்ஸ் வந்து பண்ண முடியும். ரியல் எஸ்டேட் தெரிஞ்ச ஏஜென்ட்ஸை நீங்கள் வந்துட்டு ரெக்ரூட் பண்ணி ஈஸியாக டீம் மெம்பர் ஆகிட்டு சூப்பராக சக்ஸஸ் பண்ணலாம்னு நான் சொல்லிட்டேன், பட் ரியல் எஸ்டேட்டே தெரியாதவங்களை எப்படி உங்கள் டீமில் நீங்கள் கொண்டு வருவீங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். ஏன்னா பொதுவாக ரியல் எஸ்டேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டு ரொம்ப விரும்ப மாட்டாங்க, யாரும் வந்து நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறது என்னோடய பேஷன்லாம் சொல்கிறதே கிடையாது. ஆனால் ரியல் எஸ்டேட் பண்ணால் என்ன நடக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த விஷயத்தை தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரியல் எஸ்டேட்டே தெரியாத நபர்கள்கிட்ட போய்ட்டு அப்ரோச் பண்ணணும். அவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் ரிலேட்டிவாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களாக இருக்கலாம், எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் என்ன பண்ணணும், என்னோடய ப்ராஜெக்ட் இருக்குது, இந்த
இந்த ப்ராஜெக்ட்க்கு யாராவது கஸ்டமர் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு தெரிஞ்ச கஸ்டமர்ஸ் நீங்க ஒன் டைம் ரெஃபர் பண்ணி அது சேலா கன்வெர்ட் ஆயிட்டு அவங்களுக்கு நீங்க கரெக்டா கமிஷன் கொடுத்துட்டீங்கன்னா போதும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்க டீம்ல வந்துட்டு இன்டைரக்டா ஜாயின் பண்ணுவாங்க. ஒரு ரெண்டு மூணு பிசினஸ் தொடர்ந்து அவங்க மூலமா வந்துட்டே இருந்ததுங்களா, அவங்கள மாதிரி டீம் மெம்பர் சான்ஸே கிடையாது. அவங்க தான் உங்களுக்கு லைஃப் லாங் கூட டிராவல் பண்ணுவோம். உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டே தெரியலனா கூட அவங்களை அவாய்ட் பண்றாதீங்க, அவங்க கிட்ட ப்ராஜெக்ட்டை கொண்டு போய் கொடுங்க, அவங்களாலையும் கஸ்டமர்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ நீங்க அந்த நெட்வொர்க்கையும் கரெக்டா டேப் பண்ணீங்கன்னா உங்க டீம் பேலன்ஸா இருக்கும். ஒரு சைடு ரியல் எஸ்டேட் நல்லா தெரிஞ்சவங்க, ஒரு சைட் ரியல் எஸ்டேட் பண்ணா நிறைய காசு வரும், நிறைய பணம் வரும், நிறைய அதாவது கான்டாக்ட் கிடைக்கும் இல்லையா, அவங்களுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு போய் சேருங்க. உங்க டீம் பேலன்ஸ் பண்ணுங்க, டெஃபினட்டா டீமா நீங்க ஜெயிக்கும் போது நிறைய ஜெயிக்கலாம் ஷார்ட் டைம்ல. ஒரு டீம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணும்போது இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் நீங்கள் குவாலிஃபை பண்ணணும். ஸோ ஏன்னா எல்லாராலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் விற்க முடியும், ரியல் எஸ்டேட் விற்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சும்மா சுற்றிட்டு இருப்பான். அப்படின்னும் போது நீங்கள் அவங்கள குவாலிஃபை பண்ணணும். ஸோ குவாலிஃபை பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட ஆல்ரெடி கஸ்டமர்ஸ் இருக்காங்களா நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ சும்மா தான் சுற்றிட்டு இருப்பாங்க, பத்து பேர் இருக்காங்கன்னா அஞ்சு பேர்கிட்ட கஸ்டமரே இருக்க மாட்டான். சும்மா லிங்க்ல இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கர்ஸ் ப்ரோக்கர்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் டீமை ஜென்ரேட் பண்ணினா சத்தியமாக நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது, ரியல் எஸ்டேட்டில் ஜெயிக்க முடியாது. ஸோ அவங்கக்கிட்ட கஸ்டமர்ஸ் இருக்காங்களா நம்பர் ஒன், நம்பர் டூ அவங்க உங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்களா. எக்ஸாம்பிள் என்னன்னா டெவலப் ஆகணும், பிசினஸ் ஸ்கேல் பண்ணணும், ஒரு ப்ரொஃபஷனலா பண்ணணும் நினைக்கிற பீப்புள் கிட்ட தான் நீங்க என்ன பண்ணணும்னா உங்க டீம்லயே வந்து சேர்த்துக்கணும். ஸோ எல்லாரும் நான் சேர்த்துக்கிறேன் எனக்கு எல்லாரும் பண்ணாலும் பிசினஸ் தான், உங்க பிசினஸ் அவங்க கவுத்துருவாங்களே கண்டி உங்களை வந்து ஜெயிக்க வைக்க மாட்டாங்க. ஸோ இந்த பாயிண்ட் நீங்க கண்டிப்பா வந்துட்டு மைண்ட்ல வச்சுக்கோங்க. தேர்ட் பாயிண்ட், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரோக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் மார்னிங் நான் 9 to 5 எல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க, நான் ஆஃபீஸ்லாம் வந்து இருக்க மாட்டாங்க, நான் வந்துட்டு கஸ்டமர் வந்தா சொல்றாங்க இப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்க ஃபாலோ பண்றதுக்கான டீமே என்ன பண்ணணும், சைட் பை சைட் ஜென்ரேட் பண்ணோம், அந்த டீம் வந்துட்டு இந்த மாதிரியான ப்ரோக்கர்ஸை கண்டினியூஸா சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஒரு 5 sales எடுத்துட்டீங்கன்னா அவங்க ஆஃபீஸ்லேயே கிடப்பாங்க. இது டெஃபினட்டா நடக்கும். ஆல்ரெடி ஒரு சோலோ ஏஜென்ட் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டீம் ஜென்ரேட் பண்ணோம், ஸோ டீம் மூலமா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதையும் பார்த்துட்டோம். இதில் எது பெஸ்ட் அப்படின்றது இண்டிவிஜுவலாக நீங்களே டிசைட் பண்ணுங்கள், ஏன்னா நான் சொல்ல முடியாது. உங்களுக்கான டேலண்ட், உங்களுக்கான ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுக்கான வீக்னஸ் என்னன்றது உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா. ஸோ சோலோ ஏஜென்ட்டுக்கான பெனிஃபிட்ஸும் பார்த்தாச்சு, ஒரு டீமாக இருந்தால் என்னெல்லாம் பெனிஃபிட்டும் பார்த்தாச்சு. நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் ரியல் எஸ்டேட்ல நம்ம சோலோவாக போயிட்டு களத்தில் இறங்கலாமா, இல்லை ஒரு டீமை ஜென்ரேட் பண்ணி டீமாக இறங்கி கலக்கலாமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோ நிறைய இந்த சேனலில் போட்டுருக்கோம், கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற விதத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.